அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் சம் டவுட்ஸ் இன் ஐயுவை அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். யூஸ்வலாக ஐயுவை போது ஒரு சில கப்பிள்ஸ் வந்து நிறையா டவுட்ஸ் வருங்க. இந்த ஐயுவை எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ப்ரொசீஜரை ஆல்ரெடி முன்னாடி எபிசோடில் நிறைய பேசியிருக்கேங்க. இதில் மெயின் வரக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ஐயுவை பண்ணும்போது வலிக்குமா, ஹர்ட் ஆகுமா அப்படின்றது தான். ஐயுவை அப்படின்றது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பெக்குலம் போட்டு சின்ன மெல்லிசாக இருக்கிற ஒரு கத்திட்டரில் வந்துட்டு பார்ட்னரோட சீமென் சாம்பிள் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை உள்ளார விட்டுருவாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்பெக்குலம் இன்சர்ட் பண்ணும்போது மட்டும்தான் பெயின் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் வந்து பெயின் இருக்காது. ஐயுவை எவ்வளோ நேரம் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஐயுவை ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஒரு சிலருக்கு வந்து இதுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பீங்களா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். இந்த அனஸ்தீஷியா இதுக்கு தேவையில்லை, ஏன்னா ஐயுவை வந்துட்டு ஒரு பெயின் ஃப்ரீ ப்ரொசீஜர் தான். ஸ்பெக்குலம் இன்சர்ஷன் மட்டும்தான் பெயின் இருக்குமே தவிர மீதியெல்லாம் பெயின் இருக்காதுங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஐயுவையில் ட்வின்ஸ் கிடைக்குமா அப்படின்ற டவுட்டும் இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓவுலேஷன் இன்ஜெக்ஷனுக்காக மெடிசின்ஸ், அதாவது ஓரல் மெடிசின்ஸோட டேப்லெட்ஸோடு சேர்த்து கொனாடோட்ராபின்ஸும் போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஃபாலிகிள்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மூணு ஃபாலிகிள்ஸ் இருந்ததுன்னா ட்வின்ஸ் கிடைக்கிறதுக்கும். அண்ட் அடுத்த டவுட் வந்து ஐயுவை பண்ணிவிட்டு எத்தனை நாளில் வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஐயுவை பண்ணி 14th day வந்துட்டு நீங்கள் பிளட்டில் வந்துட்டு பீட்டா ஹெச்ஜி அப்படின்ற ரிப்போர்ட் மூலமாக பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படி 14th or 15th day வர முடியல அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் ஆன டேஸை வந்துட்டு கணக்கு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 5 to 6 days தள்ளி போனதுக்கப்புறம் வீட்டில் நீங்களே யூரின் கான்டெஸ்ட் வாங்கி பார்க்கலாம். அடுத்து ஒரு சிலருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, கேர் ஆஃப்டர் ஐயுஐ, ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணுமா அப்படின்றது இருக்கும். ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவையில்லை. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸும் எப்பயும் போல் நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் வந்து ஹெவி வெயிட் லிஃப்டிங்கோ ரொம்ப லாங் ட்ராவலோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும். அடுத்து இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க, லைக் கிராம்பிங் பெயின். இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யூட்ரஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு யூட்ரின் கிராம்ஸ் வரலாங்க, அதனால அப்டாமினல் பெயினாக அது தெரியலாங்க. பட் இட் வில் செட்டில் இன் எ டே. அடுத்த டவுட் வந்துட்டு எப்படி வந்து ஐயுஐ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்ட்டு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட் 20 to 30%. இந்த 30% சக்ஸஸ் ரேட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மேல் பார்ட்னர் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் விட்டுருக்கணுங்க. அண்ட் ஃபீமேல் பார்ட்னர் ஹெல்த்தியான ஒரு பேலன்ஸ் டயட்டில் இருக்கணும். அண்டு கரெக்டான ஒரு பிஎம்ஐயில் இருக்கணும். அண்டு அடிக்வேட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட்டை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதெல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி எந்த ஒரு பேத்தாலஜியும் இல்லாமல் இருக்கணுங்க. அதாவது கவுன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கணும். ஃபீமேலுக்கும் வந்துட்டு எல்லாமே நார்மலாக இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல சக்ஸஸ் ரேட் எதிர்பார்க்கலாம். அடுத்த டவுட் வந்துட்டு மெடிக்கேஷன்ஸ், அதாவது ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் என்ன மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தாங்க. ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் பெருசாக எந்த மெடிசின்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி திங் அவங்க ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் நெக்ஸ்ட் ஒரு 20 days எடுத்தால் போதும். அடுத்த சிலருக்கு வந்து ஐயுஐ பண்ணுறதுல ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. ஐயுஐயில் பெருசாக சைட் எஃபெக்ட்னு எதுவும் இல்லை. ஒன்லி திங் ஒரு சிலருக்கு வந்து இந்த கிராம்பிங் பெயின் வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஐயுஐயில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற எங்கள் யூடியூப் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.